அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பத்தும் சந்தோஷமும் கிடைத்து நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 ஆண்டின் தமிழ் மாதமான ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் சோபகிரத ஆண்டு ஜூலை மாதம் 17 தேதி திங்கட்கிழமை புனர்பூச நட்சத்திரம் அம்மாவாசை திதி கூடிய நாளில் இந்த ஆடி மாதம் பிறக்கின்றது. இந்த ஆடி மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேசத்தில் ராகு குரு, கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார். ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அந்த வகையில் ஆடி மாதம் மிகவும் தனித்துவமான சிறப்பை பெற்றது. ஆடி மாதம் நடப்பாண்டில் வரும் ஜூலை மாதம் 17 தேதி தொடங்கி அடுத்த மாதம் அதாவது ஆகஸ்ட் 17 தேதியில் முடிவடைகிறது. இந்த ஆடி மாதத்தில் கோவில்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக அம்மன் கோவிலில் ஆடி மாத கொண்டாட்டம் தனிச்சிறப்பாகவே இருக்கும். இந்த மாதத்தில் ஆடி பண்டிகை, ஆடி பிறப்பு போன்ற பல முக்கியமான தமிழ் இந்து கொண்டாட்டங்கள் உள்ளன. ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி பெருக்கு முதலியன. ஆடி மாதம் முதல் நாள் மக்கள் ஆடி பண்டிகை மற்றும் ஆடி பிறப்பு கொண்டாடுகிறார்கள். பெண்கள் வீடுகளின் முன் பெரிய கோலங்கள் வரைவார்கள். ஆடி மாதத்தில் வரும் அனைத்து செவ்வாய் கிழமைகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்நாளில் கோவில்களில் வழிபாடு மேற்கொண்டால் மிகுந்த நன்மைகளை தரும். ஆடி மாதத்தில் வரும் அனைத்து செவ்வாய்க்கிழமைகளைப் போல் அனைத்து வெள்ளிக்கிழமைகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்நாளில் பக்தர்கள் கோவில்களில் குவிந்து காணப்படுவார்கள். குறிப்பாக ஆடியின் கடைசி வெள்ளிக்கிழமையில் கோவில்களில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதும். மேலும் இந்த நாளில் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக கோவில்களில் கூழ் ஊற்றுவார்கள். இது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும். இந்நாள் ஆண்டாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாகும். ஜூலை 22 தேதி ஆடி பூரம் ஆகும். ஆடி மாதத்திலேயே மிக பெரிய விழாவென்றால் அது ஆடி பெருக்குத்தான். இந்நாளில் புதிதாக திருமணமான பெண்ணுக்கு தாலி பிரித்து கொடுக்கும் நிகழ்வு நடைபெறும். அதுபோல் குடும்பமாக கோவிலுக்கு சென்று வழிபடுவார்கள். ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் மாதம் 9 தேதி கொண்டாடப்படுகிறது. அந்நாளில் கோவில்களில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படும். ஆடி அமாவாசையானது ஆடிப்பெருக்கு, ஆடி கிருத்திகை போலவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாள் ஆகும். அந்நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கப்படும். இந்த ஆடி அமாவாசையானது ஆகஸ்ட் 16 தேதி வருகிறது. இந்த பூஜையானது ஒவ்வொரு பெண்களும் தங்களது மாங்கல்யம் பலம் பெற வேண்டும் என்பதற்காகவும் தங்களது குடும்பம் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக நடத்தப்படும் பூஜைதான் வரலட்சுமி பூஜை. இது ஆகஸ்ட் 25 தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த ஆடி மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஆடி 7 தேதி புதன் சிம்மத்திற்கு செல்கிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் என்னென்ன பலன் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடகராசி அன்பர்களே, இந்த ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசி பிரகாரம் எந்த கிரகம் எப்படியான சூழலில் இந்த மாதத்தில் சுழன்றாலும் ராசிநாதன் மற்றும் குரு கேது கிரகங்களின் வலிமை மூலம் சுக சௌகரிய மகிழ்ச்சிகளை மேன்மைகளுடன் அடைந்துவிட முடியும். அதே நேரம் 2 இடத்தில் அமர்ந்திருக்கிற செவ்வாய் கிரகத்தால் மனதுக்குள் ஒருவித பயமும் பீதியும் தேவையற்று ஏற்படலாம். ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. குடும்ப ரீதியாக இடையூறு, அனாவசிய
கோளாறுகளை சந்திக்கப் போவதில்லை. எதிர்கால முன்னேற்ற உயர்வுகள் சார்பாக கடுமையான போராட்டத்திலும் பொருளாதார வகை சிக்கல்களிலும் தொடர்கின்ற விஷயங்களுக்கு சாதகம் ஏற்படும். குறிப்பாக புனர்பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மாதம் தொடங்கியதிலிருந்து மிகப்பெரிய வளர்ச்சி அதிர்ஷ்டங்களை சந்திப்பார்கள். முதல் வாரம் முடிந்ததிலிருந்து பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து வித எண்ணங்களும் பூர்த்தியாகி குடும்ப வாழ்வில் இனிமை ஏற்படும். சொத்துபத்து வகையில் பங்கு பங்காளி உறவுகளுடனான பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். ஆரோக்கியம் சங்கடம் விரயம் ஏற்படுத்தாமல் நகரும். இளம் இருபாலர்களும் தங்களது பெற்றோர்களின் கட்டளை கருத்துக்களை மீறக்கூடாது. கடன் கண்ணி வம்பு வழக்கு சமாச்சாரங்கள் முடிவுக்கு வரும். உத்தியோகம் பதவி பொறுப்பு இடையூறுகளை ஏற்படுத்தாது. பூசம் நட்சத்திரக்காரர்களின் வயது கடந்த பெற்றோருக்கு இம்மாத மூன்றாவது வாரம் சற்றே சரியில்லை என்று சனி பகவானின் சஞ்சார நிலைமை தெரிவிக்கிறது. மேலும் இந்த ஆடி மாதம் பரணி நட்சத்திரத்தில் குரு சஞ்சரிக்கிறார். தொழிலில் போராட்டத்திற்கு பிறகே வெற்றி கிடைக்கும். புத்திரரால் தொல்லைகள் உண்டாகும். எதிர்பாராத பணவரவால் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். மூத்த சகோதரத்தால் தொல்லைகள் வரும். குடும்பத்தில் அதனால் குழப்பம் உண்டாகும். சிலர் மூதாதையர் சொத்து பிரச்சனையால் நீதிமன்றத்தை அணுக நேரிடும். கிரக பலம் இல்லாதவர்களுக்கு சொத்து பிரச்சனை கை கலப்பில் முடியலாம். பெண்களுக்கு இந்த ஆடி மாதம் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை குறையும். தாய்வழி உறவுகளின் ஆதரவும் குறையும். சிக்கனமாக இருந்தால் மட்டுமே குடும்ப செலவுகளை கட்டுப்படுத்த முடியும். மாணவர்களுக்கு இந்த ஆடி மாதம் சக மாணவர்களுடன் அடிக்கடி மனக்கசப்பு வரும். விளையாட்டிலும் பொழுதுபோக்கான விஷயங்களில் மனம் ஈடுபடுவதால் கல்வியில் கவனம் குறையும். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆடி மாதம் அரசாங்கம் மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்வோருக்கு அதிகாரமான பதவிகள் வந்து சேரும். மேலதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள். உதவியாளர்களும் உங்களிடம் அன்பு காட்டுவார்கள். சுய தொழில் செய்வோருக்கு இந்த ஆடி மாதம் வியாபாரத்தில் அதிரடி மாற்றங்கள் செய்து லாபம் ஈட்டுவீர்கள். வேலையாட்கள் முரண்டு பிடிப்பார்கள். தொழிலில் போட்டி அதிகமாகும். வாடிக்கையாளர்களிடம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். பழைய நிறுவனங்களை காட்டிலும் புதிய நிறுவனங்களின் பொருட்களை விற்பதன் மூலம் அதிக ஆதாயம் அடைவீர்கள். கடையை விரிவுபடுத்த கடன் கிடைக்கும். சிலருக்கு சுய தொழில் செய்வோருக்கான சங்கம் அல்லது சுய உதவி குழுவின் முக்கிய பொறுப்பும் பதவியும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. மதிப்பும் மரியாதையும் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு உயரும். வீடு மனை வாங்கி விற்கும் தொழிலில் இருப்பவருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலில் கடினமாக போராடித்தான் சில நுணுக்கங்களை கற்று தெளிவீர்கள். புனர்பூச நட்சத்திரர்களுக்கு இந்த ஆடி மாதம் பண வரவு உச்சத்தை தொடும் என்றாலும் எதிர்பாராத செலவுகளால் மிச்சத்தை தராது. மருத்துவ செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் இந்த காலகட்டத்தில் வெள்ளம் போல் வரும் செல்வத்தை அணைக்கட்டி சேமித்தால் நீங்கள் வாழ்வில் சுகம் பெறலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் சில சலசலப்புகளை ஏற்படுத்தி சிறு களங்கத்தையும் உண்டாக்கும் நேரம் இது. கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: சிவன் கோவிலில் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு கொடிமரத்தருகில் ஒரு நாளிகை பொழுது தியானம் செய்தால் மனக்கஷ்டங்கள் விலகும். பறவைகளுக்கு நவதானியங்களை உணவாய் தருவதால் நோய்கள் அகலும்.